வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6 முதல் 6.5% வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார மந்தநிலை ஏற்படுத்திய தாக்கம் காரணமாகவே இந்தியாவில் பொருளாதாரம் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றிய பின்னர் மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதில் கடந்த 12 மாதங்களில் நாடு அடைந்த பொருளாதார வளர்ச்சி குறித்தும் வரும் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி தன்மைகள் குறித்தும் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி குறித்த மதிப்பீடுகள் மிகைப்படுத்தப்பட்டதாகவோ குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவோ இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6 முதல் 6.5% வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார மந்தநிலை ஏற்படுத்திய தாக்கம் காரணமாகவே இந்தியாவில் பொருளாதாரம் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் அந்நிய நேரடி முதலீடுகள் அதிகரித்திருப்பதாகவும் ஏற்றுமதி விகிதம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நிதியாண்டின் தொடக்கத்தில் பணவீக்க விகிதம் உயர்ந்தது தற்காலிகமானதுதான் எனவும் நிதியாண்டின் இறுதியில் அது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடையும் என்றும் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.